ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு பற்றி நிறைய விவாதங்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு நம்ம கல்வித்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்டது அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம் எஸ் பொதுத் தேர்வு அப்படிங்கிறது வந்து பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கோவிட் நைன்டீன் காரணத்தினால பள்ளிகள் திறக்கப்படாமல் இருந்தது மிக நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது வந்து அவங்களுடைய பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் வந்து அவங்களுடைய எதிர்கால கல்வியில மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுனால அவங்களுக்கு உடனடியாக பள்ளிகள் திறக்கப்பட்டது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது வந்து மத்திய அரசாங்கத்தினால சிபிஎஸ்சிக்கு அறிவிக்கப்பட்ட எக்ஸாம் டேட்ஸ் தான் அதனால பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த வருஷம் ஜீரோ அகாடமிக் இயர் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு பட் ரொம்ப நாளாக இருந்த இன்னொரு விஷயம் இருந்தது அது என்னன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே எவ்வளவு பாடங்கள் குறைக்கப்படும் அப்படின்னு பட் பாடங்கள் குறைக்கப்பட்டதுக்கு பதிலாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது சதவீதம் பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டு பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டம் அறிவிக்கப்பட்டது பட் ஆசிரியர்கள் மத்தியில் என்ன கருத்து நிலவுது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாடப்பகுதியை நடத்தி முடிச்சு மாணவர்களை தேர்வுக்கு தயார் பண்றது அவ்வளவு எளிதில்லை அதனால பாடப்பகுதி இன்னும் குறைக்கப்பட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற வேண்டுகோள் எல்லா தரப்புல இருந்தும் வந்திருந்தது சோ இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம கல்வி அமைச்சர் காலையில சொன்ன தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆண்டு பொது தேர்வில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியல உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதில் ஏதாவது சக்சஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம் என்னுடைய கணிப்பு என்னென்னவா இருக்கும் அப்படின்னா முதல்ல பப்ளிக் எக்ஸாம் டைம்ல சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் டைமை வந்து குறைக்கலாம் ரெண்டாவது லெங்கியான கொஷின்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக ஒன் மார்க் டூ மார்க் டைப்ல இருக்கலாம் ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா ஒன் மார்க் டூ மார்க் ஆன்லைன் டெஸ்டா வச்சுருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா பள்ளிகள் தெரிஞ்சாச்சு நேரடியாக மாணவர்கள் வகுப்புக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அதனால பள்ளிகளில் நேரடியாக தேர்வு நடைபெறுவதற்கு தான் வாய்ப்பு உண்டு எப்ப நடைபெறும் அப்படிங்கிறது பத்தி குழப்பங்கள் இருந்தாலும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பொது தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகா அப்படிங்கிற கேள்வி அதற்கும் அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இதை பற்றி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு தேர்வு தேதிகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் வெளியிடப்படுறது சாரி தேதிகள் தே தேர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இந்த கொஷின் பேப்பர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான் மாணவர்களை ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டுகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் எல்லாத்திட்டையுமே கருத்து கேட்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கருத்து கேட்புக்கு பிறகு முதல்வரிடம் ஆலோசனை செஞ்சு இந்த பாட திட்டத்தின் அடிப்படையில புது மாதிரி வினாத்தால் வெளியிடப்படும் நினைக்கிறேன் அது வெகு சீக்கிரமா வெளியிடப்பட்டா மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேல பள்ளியில் தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க பொதுத் தேர்வு அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது என்ன மாதிரியான சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்றேன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் மார்க் டூ மார்க் சம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு விதவிதமாக இருக்குது கொஸ்டின் பேப்பர் இப்போ இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வந்து த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் எதாது சேஞ்சஸ் இருக்குமா இல்லை த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு கொஸ்டின் பேப்பரில் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க எல்லாமே இப்போ நம்ம மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இதற்கான பதில் உடனடியாக நம்மகிட்ட கிடையாது பட் சேஞ்சஸ் இருக்கலாம் ஒன்று டைமிங்ல இருக்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் கேட்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம் மூணாவது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு கொஸ்டின் இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப டஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் நம்ம மிக கடினமான தேர்வுக்கு தயாராகும் அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் வானத்துக்கு குறி வச்சிங்கன்னா மரத்தோட உச்சி எட்டலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பழமொழி இல்லையா அதனால நீங்க மிக கடினமான தேர்வுக்கு தயாராகுங்க உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கீழே நம்மோட ஷேர் பண்ணிக்கிங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி